வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம சிவகார்த்திகேயன் நடிச்சு நெல்சன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற டாக்டர் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. டாக்டர், இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் படத்துக்காக இவ்வளோ ஓப்பனிங்கன்னு பார்த்தா அது ஒரு பக்கம் 50% இருந்தாலும், இந்த படத்துடைய டைரக்டரான நெல்சன் இப்போ விஜயை வச்சு பீஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அதனாலே இப்போது விஜய் ரசிகர்களும் இப்போ இந்த டாக்டர் படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு இன்டெரக்டாக இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் வந்துடுச்சு. அதனாலே டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலே இந்த படத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட் புக்கிங் போய் மொதல் 3 நாளுக்கு ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சுக்கு வந்து நிற்குது. அப்படி ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படம் நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலான விமர்சனத்தில் சந்திப்போம். இப்போ இந்த படத்துடைய சென்சார் கட்ஸை பார்க்கலாம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 23/4/2021. இந்த படத்துடைய டியூரேஷன் 148 minutes 12 seconds, அதாவது 2:28:12 ஓடக்கூடிய படம் இது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக பேரண்ட்ஸோடு வந்து தான் இந்த படத்தை பார்க்கணும். தனியாக பார்க்க முடியாது, ஏன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடாத அளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கோட்டப்பாடி ஜெயராமன், ராஜேஷ் ஜெயராமன், கேஜேஆர் ஸ்டுடியோஸ் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜினல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 6 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த வேர்ட் கபோதி அண்ட் ஓத்தா, கெட்ட வார்த்தை தான் தூக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு பதில் வேறு ஏதாவது சுமாரான கெட்ட வார்த்தை போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட் மென்டல், அது அப்படியே சப்டைட்டில் இருக்க பைத்தியம், அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. சைக்கோ அப்படின்ற வார்த்தையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் பேஸ்டர்ட், ரிமூவ் த வேர்ட் ஃபக் சப்டைட்டிலிருந்து அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் கட்டிங் த தம்ப் ஆஃப் கபார், கபார்ன்ற ஒரு கேரக்டருடைய விரலை கட் பண்ணி போகிற மாதிரி ஒரு விஷுவல் இருக்கான், அதை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் ஓத்தா, ரீப்ளேஸ் த வேர்ட் சைக்கோ, இந்த ரெண்டு வார்த்தையும் வேறு தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் ஹெட்கன் ஷாட், நெத்தி போட்டில் சுடுற மாதிரியான விஷுவலை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த படத்தில் கொடுத்தது எல்லாமே டைலாக் கட் தான். லென்த்தியான சீன்ஸாக இந்த படத்தில் எந்த ஒரு கட்ஸும் கிடையாது. அதனால் இந்த படத்துடைய ஆக்சுவல் டியூரேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் 148 minutes 12 seconds அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். டாக்டர் படமும் போன வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், மாஸ்டர் படமும் இந்த படமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் போன வருஷம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் லேட் ஆகி இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த டேட்டை பார்த்தாலே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இவ்வளோ பொறுமைக்கு அப்புறம் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு கங்கணம் கட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லையான்ட்டு. இன்றைக்கி இந்த படத்தை கூட ஒரு ஹாலிவுட் படமான எ குவைட் பிளேஸ் பார்ட் 2 படமும் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ட்ஸ் ஒன்லி, அதனால் குழந்தைங்க 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த படத்துக்கு அலோடு கிடையாது. இந்த படம் சென்சார் ஆன டேட் 17/3/2020, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கூட இந்த படம் சென்சார் ஆகிடுச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் 97 minutes 40 seconds, அதாவது 1:37:40 ஓடக்கூடிய சின்ன படம் இது. ரொம்ப பழைய படமாக வேறு இருக்குது. இன்றைக்கி இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட ஓப்பனிங் கிடைக்கவே இல்லை, ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தை பல பேர் பார்த்துட்டாங்க போல். இன்றைக்கி இந்த படத்து கூட இன்னொரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது, படத்துடைய பேர் அகலையே. இந்த படம் சென்சாரான டேட் 1/10/2021. இது ஒரு புது படம் தான், ஆனால் இதுவும் ஒரு அடல்ஸ் ஒன்லி படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் அடல்ஸ் ஒன்லியாக வருது. இந்த படத்தில் டியூரேஷன் 106 minutes 33 seconds, அதாவது 2:46:33 ஓடக்கூடிய சின்ன படம் தான் இது. ஹாலிவுட் படம் மாதிரி குட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கூடிய விரைவில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.